பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் தேமுதிக சார்பில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் கொரோனா தடுப்பு பணிகள் கழக நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தேமுதிக சார்பில் வீடுகளுக்கு கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த பொதுமக்கள் கேப்டனுக்கு தேமுதிக நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்தனர். சிவகங்கையில் வடமாநில தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு தேமுதிக சார்பில் காய்கறி மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டது. சிவகங்கை நகரில் உள்ள வடமாநில தொழிலாளர்கள் சாலையோரம் சிமெண்ட் அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். தற்போது ஊரடங்கு அமலில் உள்ளதால் உணவின்றி அவர்கள் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கேப்டன் விஜயகாந்தின் ஆணைக்கிணங்க தேமுதிக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் அவரது துணைவியாரும் இணைந்து வடமாநில குடும்பத்தினருக்கு காய்கறிகள் மளிகைப் பொருட்கள் பழங்கள் ஆகியவற்றை வழங்கினர். இதனால் மகிழ்ச்சி அடைந்த வடமாநில தொழிலாளர்கள் கேப்டனுக்கும் தேமுதிகவினருக்கும் தங்களது நன்றினை தெரிவித்துக் கொண்டனர். கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் பிறந்தநாளை முன்னிட்டு கரூர் மாவட்டம் புலியூர் பேரூர் கழக தேமுதிக சார்பில் சிஎஸ்ஐ சாந்தி நிலையத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சாந்தி நிலையத்தின் காப்பாளர் செல்வத்துறையிடம் ஒரு சிப்பி அரிசி வழங்கப்பட்டது. மேலும் காப்பகத்தில் வசிக்கும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு மற்றும் நோய் தொற்று பரவாமல் தடுக்கும் விதமாக முகக்கவசங்களும் தேமுதிகவினர் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக நகர செயலாளர் காந்தி, புலியூர் பேரூர் கழக செயலாளர் ஜெகநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நியாயவிலைக் கடைகளில் தேமுதிக நிர்வாகி முன்னிலையில் கிருமிநாசினி கொண்டு கை கழுவினால் மட்டுமே கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மெதிப்பாளையம், வள்ளியம்மாள், பழனி, சூரப்பூண்டி, பாலசுப்ரமணியம், சானபுதர் பகுதியில் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய குழு தலைவர் சிவகுமார் மற்றும் தேமுதிக மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமசுப்ரமணியம் முன்னிலையில் பொதுமக்கள் சமூக இடைவெளி கடைபிடித்து வரிசையில் நிறுத்தப்பட்டனர். பின்னர் பொதுமக்களுக்கு கைகளை தூய்மைப்படுத்திய பின்னரே பொருட்களை நியாயவிலைக் கடை ஊழியர்கள் வழங்கினர். இவ்வாறு செய்வதன் மூலம் பொதுமக்களுக்கு கொரோனா வைரஸ் காய்ச்சல் பரவுவதை தடுக்க முடியும் என ஊராட்சி மன்ற தலைவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 4 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதித்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் பல்வேறு இடங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ராஜபாளையம் நகர் எல்லையில் அமைந்துள்ள தற்காலிக மீன் மற்றும் இறைச்சி காய்கடைகளை பார்வையிட்ட அவர் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்தார். அதேபோல் இறைச்சி மீன் வாங்க வருபவர்கள் கைகளை கழுவ வலியுறுத்தியும் அவர்களுக்கு மூலிகைகள் கலந்த ஆவி பிடிக்க வைத்த பின்பே அனுமதிக்கப்பட்டனர். இறைச்சி மற்றும் மீன் வாங்க உள்ளே அனுமதித்தனர். சமூக இடைவெளியை கடைபிடிக்காத கடை உரிமையாளர்களையும் அதனை வலியுறுத்தாமல் இருந்த நகராட்சி அதிகாரிகளை ஆட்சியர் எச்சரித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஆற்றப்பாக்கத்தில் ஊரடங்கு உத்தரவை மீறி சாலைகளில் சுற்றி திரிந்த 106 நபர்களின் இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு ஆட்டோ உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடந்த 3 நாட்களில் மட்டும் 107 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அங்கு ஏராளமான வாகனங்கள் குவிந்துள்ளன.